ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். கேட்டதெல்லாம் வாங்கி தர சரியாம்மா? ஏய் செல்லு, ஸ்கூல் கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கேனே. பத்து வயசாச்சு, இன்னும் ஊட்டி விடணும். நீ ஊட்டி விடலன்னா அண்ணே ஊட்டி விடும். அண்ணே ஊட்டி விடுவா? சரி, உனக்கு கிடைச்சான் பாரு ஒரு அண்ணன். நீ மாதவா, நாளைக்கு அஞ்சலிக்கு பர்த்டே, இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடு. அண்ணே, நீங்க இன்னைக்கு நேரமா வந்துடணும். என் செல்ல தங்கச்சியோட பர்த்டே மிஸ் பண்ணுவனா கவலைப்படாத, நேரமா வந்துடுறேன். ஏன்டா டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இப்படின்னு சொல்லி இருந்தா நான் வந்திருக்க மாட்டேன்.
முதலாளி அப்படிதான் சொல்லுவாரு. போட்டை கிட்ட திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்தா நம்ம கல்யாண பரிசு. என்ன சமாச்சாரம் முதலாளி? இன்னைக்கு எங்க கல்யாண நாள். அந்த கரும்பு வச்ச நாள் இன்னைக்குதான் முதலாளி. கல்யாண நாள் அதுமா கரும கிருமன்கிட்ட பொண்டாட்டிய கூட்டு போய் ஹோட்டல்ல சாப்பாடு கீப்பாடு வாங்கி கொடுத்து சினிமா கூட்டு போ. சரி முதலாளி. முதலாளினா முதலாளிதான், உங்க ஆசீர்வாதம் வேணும் முதலாளி. ரொம்ப எதுக்குன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப வழியாத போ. ஆயா அண்ணா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கா, இங்க வந்து பாரு. அண்ணே இது உங்க லவ்வரா? அச்சச்சோ இது யாரு? அஞ்சலி, உனக்கு பரத சொல்லி கொடுக்க வந்த டீச்சர் இவங்க. அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா. I am sorry teacher. Sorry teacher. இதான் என் தங்கச்சி அஞ்சலி. என் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல அப்படி சொல்லிட்டா மன்னிச்சிருங்க டீச்சர். பரவாயில்ல பரவாயில்ல. என்னமா உன் பிரச்சனை? ஸ்கூல்ல ஆன்வல் டேக்கு பரதநாட்டியம் ஆட சொன்னாங்க. நானும் ஆடுன, எல்லாரும் நல்லா ஆடுன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ எப்படி ஆடுன? அந்த சாங் கொஞ்சம் போடுங்க. ஒரு நிமிஷம். நாளைக்கு வீட்டுக்கு வா, முறைப்படி கத்து தரேன். ஓகே டீச்சர். அண்ணே அந்த டீச்சர் நல்லா ஆடுறாங்க. ஆமா அழகாவா இருக்கா, நல்லாதான் இருக்கா. வாமா கௌரி. நான் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். இந்த தண்ணி சாப்பிடு. மாதவா சொல்லுங்க ஐயா. அஞ்சலி கௌரி கிட்டயே பரதம் கத்துக்கிட்டோம்ப்பா. தாராளமா இவங்க கிட்டே கத்துக்கிட்டோம். பேரும் கௌரியா? சரி சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. வரும் பாப்பா. பை டீச்சர். இன்னைக்கு எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டீங்க. வெரி குட். கிளாஸ் ஆரம்பிக்கலாமா?
சகசானி 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 சகமகமப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 மக
Oh.
காட்டு பண்ணி கிடைக்க போறீங்க. அடே நீங்க வேறயா? வாங்கடா வாங்க. வந்துட்டோம்ல. குடி கஞ்சில பேப்பர் போங்கடா. என்னன்னு பலகாரம் சாப்பிடலாமா இல்ல டீ கீ சாப்பிடலாமா? பலகாரமே சாப்பிடலாமே. அப்படினா ஓகே. அண்ணே அண்ணே பைசா போட்டு ஆர்டர் கொடுங்க. அடே அது இட்லிடா, அதையாடா போட்டு இந்த பசை பசைகிற. அட பாவி, பலகாரம் பக்கத்துல இருக்கடா, இட்லி எடுத்துட்டு இருக்க. புது சிலர் கிளாஸ் எடுத்து வெந்நீர்ல நல்ல கழுவி அதுல கொஞ்சம் பாலை ஊத்தி ஊட்டி போய் நேரடியா போய் தேயிலை வச்சு வந்து அந்த டிக்காஷன்ல நாலு சொட்டு ஊத்தி என்ன ஊட்டிக்கு போய் சொல்றான். அப்படியே பால் டயர் கொஞ்சம் கலந்துக்க. உன் வாயில வண்டி அடிக்க சும்மா இடியும்ல. அள்ளி வாழை சுட்டு டீல கலந்துக்கோ. இல்ல கருங்குறக கண் முடிக்கலாம், அதையும் உள்ள போட்டு நல்ல கலக்கி அப்புறம் பறக்க பறக்க ஆத்தி நல்ல ஆவி பறக்க கூட. கொஞ்சம் அதிகமா செலவாகுமே. டாக்டர் என்னது பணம் இல்லையா? இல்லைன்னா என்னால ஒண்ணு பண்ண முடியாது. பணம் இருந்தா இங்க வாங்க. இதெல்லாம் பண்ண தெரியுது, பணம் ரெடி பண்ண முடியாதா? பணத்துக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன். கருக்கலைப்புங்கிறது சட்டப்படி குற்றம். அதை நான் ஏன் செய்யறேன்னா ஒன்லி ஃபார் மணி. பணம் இருந்தா இங்க வாங்க, இல்லைன்னா கிளம்புங்க கிளம்புங்க. பத்து பைசாக்கு பிரயோஜனம் எல்லாம் வந்துருச்சுங்க. கருவை கலைக்கிறேன், அதை கலைக்கிறேன். எத்தனை நாளையா அந்த சிலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? அவங்க ஆர்டர் கொடுத்த 6 மாசம் ஆச்சு, சீக்கிரம் செஞ்சு முடிங்க ஐயா. பொண்ணு இன்னும் காணாம. யோ எப்பயா முடிப்பீங்க? 2 மணிக்கு ஃபிளைட்டு, ஏயா இப்படி லேட் பண்றீங்க? எப்ப முடிப்பீங்க? இன்னைக்கு முடிச்சலாம் ஐயா. ஆமா பண்ணி கிழிச்சிங்க. வாடா வாடா என் செல்லம்மே, நானே ஏர்போர்ட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். ஆமா எப்படிடா இருக்க? அவன் இங்க வர்றதும் இல்ல, என்ன பத்தி நினைக்கிறதும் இல்ல. அவனை என்ன பண்ற பாருங்கப்பா. அவன் வரட்டும் பாத்துக்கிறான். அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவன் தான் என் மாப்பிள்ளையு நான் முடிவு பண்ணிட்டேன். சொல்லாதீங்கப்பா, செய்யுங்க. இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. நீ அவனை முந்தானையில முடிச்சு போடு, மத்தெல்லாம் அப்பா நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே போய் மாதவனை பாக்குறேன்ப்பா. என்னது கடையில் இன்னைக்கு ஈ ஆடுது, ஒரு பொயிலையும் காணா. சரி பாக்கலாம். இந்தாங்க பெருசு, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. என்ன தம்பி,
அந்த விளங்காத டீ கடை கரப்ப என்ன படாத பாடு பிடிச்சா பாத்துக்கோ. நான் ஒன்று சொல்ல அவனு சொல்ல நொந்திரி வந்திருக்கேன். குடிக்க சிகரெட் வச்சிருக்கியா? பஞ்சு வச்ச சிகரெட்டா பஞ்சு வைக்காத சிகரெட்டா? பஞ்சு கூட நஞ்சிக்க கூடாது, ஆல்ரெடி கலந்து தானே வருது. நீ இந்த டீக்காரனும் ஒரே தெருவில் வசிக்கலாம். அவன் என்ன எப்படி குழப்பதானோ அதே மாதிரி நீ குழப்பதிய. சிகரெட் எடுத்தா காலையில கடை எடுத்து கழுத்த இருக்கா? இதை எடுக்கான். இதான் ஊர்ல சிகரெட்டோ சுருட்டு தான் திருப்பி உங்க அப்பறம் தருமா? நல்லா தான் இருக்கு. சுருட்டு சுருட்டு தான், இது நல்லா தான் இருக்கு. என்ன அண்ணன் புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்திருக்காரு? அண்ணனுக்கு உருக்காயமா இல்ல வெளிக்காயமா? அண்ணன் புகையை நல்லா இழுத்து வெளி விட்டார்னா அது வெளிக்காயம். அதே புகையை நல்லா இழுத்து உள்ள விட்டார்னா அது உள்காயம். குழப்பறானே, அண்ணனுக்கு உள்காயமா இல்ல இப்ப வெளிக்காயமா? புகையை வெளியே வர்றாரு பாத்தியல்ல, அப்ப வெளிக்காயம் தான். என்னண்ணா சரிக்கு உள்ள எழுதி வச்சுக்கோடா, நீங்க விளங்கவே மாட்டேன். இந்த ஊரோட எவரும் விளங்க மாட்டான். நீ எந்த கால இருந்து டீ குடிக்க முடியல? என்ன அப்படி ஆயிட்டேன்? என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? என்ன தலைமூலிகி எழுநீரப்பட்டு வச்சு என்னோட சேர வந்தா தேவத ஏ பியூட்டிஃபுல் யங் லேடி என்னாச்சு? ஏன் எப்படி பண்றான்? அப்பா சொன்னது சரியாதான் இருக்கு. மாதவ் கிட்ட ஏதோ சேஞ்ச் தெரியுது, என்னன்னு தெரியல, பாப்போம். மாதவா என்னாச்சு உனக்கு? என்ன தனியா விடுன்னு சொன்னல்ல? ஏய் இவனா? ஹாய் ஆண்டி. ஹாய் துர்கா, நீ எப்ப வந்த? நான் நேத்தே வந்துட்டேன் ஆண்டி. மாதவனை பார்க்க போயிருந்தேன், அவன் என்கிட்ட சரியாவே பேசல. என்ன வேலை பண்ணிருக்க நீ? நீ இந்த குளத்துல போனா நிச்சயமா உன்கிட்ட நல்லா பேசிருக்கவே மாட்டான். ஏ எனக்கு என்ன குறை? உனக்கு ஒண்ணு குறை இல்லம்மா, நீ போட்டிருக்கிற டிரெஸ் தான் குறை. ஆன்டி நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருக்கீங்க, இது மொபைல் காலம், யூத்துக்கு இதான் பிடிக்கும். துர்கா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. மாதவனுக்கு இந்த மாதிரி மாடர்ன் டிரெஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நல்ல லட்சணமா புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி போய் நின்னு பாரு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஆண்டி, நான் அவனுக்கு ஏத்த மாதிரியே மாறிக்கிறேன். குட், வரேன் ஆண்டி. சரி துர்கா. இங்க வா. மாதவா நான் ஒட்டி ஒட்டி வரேன், நீ எட்டி எட்டி போறியா? நாளைக்கு நடக்கிற பாடக்கட்டி மாரியம்மன் கோயில் திருவிழால உன்னை எப்படி மயக்கிறேன் பாரு. மனம் மதுரையிலே
கட்ட போறேன் ஜோடியாக சேர்ந்து வாழ சின்ன மணி மனசுங்கிறது ஒரு தடவை எழுதுனா எழுதுனதுதான் போலாமா? என்னங்க துர்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க,
வந்ததுல இருந்த மாதவன் அவகிட்ட பேசவே இல்லைன்னு சொல்றா. கடவுளே, எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மாதவன் கிட்ட நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லலாம். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சேந்தலா? நானும் பல முறை இதை பத்தி அவன்கிட்ட பேசி பார்த்துட்டேன். அவனும் ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல. என்ன என்ன பண்ண சொல்ற? மறுபடியும் வேணா அவனை கூட்டு வச்சு பேசி பாக்குறேன். என்ன சொல்றான்னு கேப்போம். சரிங்க. என் பொண்ணு துர்காவ உனக்கு பிடிக்காத? பிடிக்கணும், பிடிக்க வைப்பேன். அக்கா பொண்ணுன்னு ஓவரா செல்லம் கொடுத்தா அடம் பிடிக்கலையா? இப்ப சொல்லு, என் பொண்ணு உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. என் அண்ணனுக்கு துர்காவ கட்டிக்க சொல்லி சொல்லவே மாட்டேன். மாட்டியா? என் பொண்ணு துர்க்காவ உனக்கு பிடிக்கல. டேய் கொண்டமுத்து, அண்ணா இங்க பாறா. அண்ணா மூச்சு நின்னு போச்சுனே. போயிட்டலா? மண்ணளி போடணும்னு நினைச்சா அவங்க வாயில மண்ணளி போற வேணாம். என்னாச்சு, போயிட்டால? இவள புதைச்சாலும் எரிச்சாலும் பிரச்சனை வருமே, என்ன பண்றது? கவலையே படாதீங்க, தொழில் நம்ம கைவசம் இருக்கு. டேய் வாங்கடா. சொல்லு சுப்பு,
எல்லாம் ப்ராப்பராக அனுப்பிச்சிருங்க. சிங்கப்பூர் மலேசியெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அது போயிடுச்சேன்னு பார்த்து சொல்லு. ஓகேயா? ஏண்டா ஐயா, இந்த நடராஜர் சிலையெல்லாம் லண்டனுக்கு அனுப்பிச்சாச்சா? முதலாளி, எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு முதலாளி. அந்த கோல்டு செல்ல தானே? அதான்டா. ஏண்டா மணி, முதலாளி போலீஸ் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் ஒழுங்காக போய் சேர்ந்துச்சா? மாமூல் தானே, நேத்தே கொடுத்தாச்சு முதலாளி. என்னையா இவன் கொண்ட முத்து, அந்த பொண்ணு வீட்டுல இருக்காளா இல்லையான்னு வேவு பாத்துட்டு வர சொன்னா இப்படி மணிக்கணக்கா காக்க வைக்கிறான். அப்பவே நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன், கேட்டியா? ஹலோ, என்ன காலி முடிச்சிட்டியா? சொன்ன உடனே செய்யறதுக்கு இது ஒண்ணு செல இல்லன்ன கொலை. என்னடா நக்கலா, தலை எடுத்துருவேன் ராஸ்கல். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கௌரி டீச்சர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கிற நல்ல செய்தி என் காதுக்கு வந்தாகணும். என்னடா புரியுதா? காதுக்கு வந்தாகணும். ஆள் ஆளுக்கு ரைமிங் பேசுறானுங்களே. டேய், அவன் தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு எங்க குப்புற கவுந்துக்கிறானு தெரியலையே. டேய், அங்க வர்ற கொண்ட முத்து வரான். அப்படியா? ஆமாண்டா. பாரு என்ன பண்ற பாரு, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாடா போய் பாப்போம். எவ்வளவு நேரம்டா? ஆமாண்டா, அவன் வேலையை சாட்டாம வர்றான். டேய் கொண்ட முத்து, கத்து கத்து வெறுத்தே போச்சு எனக்கு. வாடா, நீ பாருப்பா. டேய் எங்கடா இருக்க? டேய் எங்கடா? டேய் எங்க போனவன்? வெறும் போட்டு மட்டும் வந்திருக்க தெரியலடா. யோ ரவீஷ், யோ எங்க போனானு தெரியலடா. கொண்டமுத்து, 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 கொண்டமுத்து. Ah!
இன்ஸ்பெக்டர், நான் ஒன்னு நினைக்கிறேன், வேற ஒன்னு நடக்குது சார். என்னோட இடத்துல வேறொருத்தர் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க மாட்டிருப்பீங்க. யோ, நீ இருக்க தைரியத்துலதான் அந்த கௌரி பொண்ணை கொல்றக்கா மூணு பேர் அனுப்பிச்சு வச்சேன். அந்த மூணு பேர் ஒருத்தனு பின்னாடி ஒருத்தனா செத்து போயிட்டானு. அந்த சாவுக்கு என்ன காரணம் எனக்கு இதுவரைக்கும் தெரியலையா? அதை முதல் கண்டுபிடி. இம்மிடியேட்டா கண்டுபிடிக்கிறேன். இது வரைக்கும் நடந்த கொலையில அந்த மூணு பேரும் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. தற்கொலையா? ஒன்னும் புரியலையே. இருந்தாலும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏண்டி, நேரம் பொழுது விடிஞ்சா மாதவனுக்கு போன் பண்றது, இமெயில், வாட்ஸ்அப் அனுப்புறதுன்னு இருப்ப. இன்னைக்கு போனும் பண்ணல, மெயில் அனுப்பல. ஏன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? கேக்குறேல, ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, மாதவனோட தங்கச்சி அஞ்சலி காணாம போயிட்டாள்ல, இன்னைக்கு அவளோட பர்த்டே. மாதவனுக்கு தங்கச்சினா உயிர். இன்னைக்கு அவன் அவளை ஏன் நினைச்சுட்டு இருப்பான்? இந்த நேரத்தில் அவனுக்கு போன் பண்ணி மனசை நோகடிக்க கூடாது. எனக்கும் இன்னைக்கு மனசே சரியில்லடி. ஏன்னா என்கிட்ட தான் அஞ்சலி பரதம் கத்துக்க வருவா. என்ன அண்ணியா பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா தெரியுமா? அவன் இன்னைக்கு என் கூட இல்லையே நினைச்சா. அவ பரதம் கத்துக்க வரும்போது கூட மற்ற குழந்தைங்களை விட ரொம்ப ஆர்வமா இருப்பா. இன்னைக்கு எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். ஒவ்வொருத்தரும் ஆடி காட்டுறீங்களா? அஞ்சலி பாப்பா சூப்பரா ஆடுற. செல்லம் போய் உட்காரு. எல்லாரும் நல்லா ஆடுறீங்க இன்னைக்கு, இது போதும். கௌரி டீச்சர், நீங்க என்னைக்கு எங்க வீட்டுக்கு அண்ணியா வருவீங்க? மாயாடி அஞ்சலி என்ன பார்க்க வருவாளா? அலாதடி, ஃபீல் பண்ணாத கௌரி. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அஞ்சலி, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? அப்படி என்னமா அண்ணன் மேல கோவம் உனக்கு? அண்ணே, அண்ணே, இருமா ஒரு நிமிஷம். அண்ணே. என்னமா இருமா ஒரு நிமிஷம். அண்ணே. ஏன், அஞ்சலி செல்லத்துக்கு என்ன வேணும்? அண்ணே, எனக்கு நாளைக்கு பர்த்டேன, ஏதாவது வாங்கி கொடுன. என்ன வேணும் உனக்கு? லிப்ஸ்டிக், ஐப்ரோ, பால், ஓகே, பலூன்ஸ், அடுத்தது பவுடர். பவுடர், ஓகே. அப்புறம் அப்புறம் யா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேக் வேணும் அண்ணே. கேக் சாக்லேட் நிறைய வாங்கிட்டு வாங்க. சரிடா சொல்லும், எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? ஓகே சரிண்ணே. நீ பிறந்தப்பவே அம்மா இறந்துட்டாங்க. அந்த துக்கத்துல மறு வருஷமே அப்பாவும் இறந்து போயிட்டாரு. நீ மட்டும்தான் சொந்தம்னு நினைச்ச. ஆனா நீயும் என்னை விட்டு போயிட்டா, நான் எங்கம்மா போவேன்? போயிட்டு போயிட்டு போமா போ.
அஞ்சலி, ஒவ்வொரு நிமிஷமும் உன் எண்ணம் தான் என் நினைப்பிலேயே இருக்கு. ஆடுங்க அம்மா, இங்க வாயே, ஆடுங்க ஆடுங்க அம்மா. டீச்சர் ஆச்சு, டீச்சர் டீச்சர் டீச்சர். ஐயோ கௌரி கௌரி, என்ன ஆச்சு? யாரோ தண்ணி கொண்டு வாங்களே. பாப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, எடுத்துட்டு வரேன் சீக்கிரம். கௌரி என்னமாச்சு? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, என்னமாச்சு கௌரி? கௌரி எனக்கு பயமா இருக்குமா, என்னமாச்சு? என்னால முடியலம்மா, மயக்கமா இருக்கு, படபடப்பா இருக்கு, என்னால முடியலம்மா, மயக்கமாச்சு, எனக்கு பயமா இருக்குமா கௌரி, என்னமாச்சு? முடியலம்மா, கண்டுட்டு போலம்மா, என்னமாச்சு? எனக்கே தெரியலம்மா, மயக்கமா இருக்கு. ஐயோ டாக்டர், டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது மயங்கி கீழே விழுந்துட்டா, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இவளுக்கு விட்டமின் ப்ராப்ளம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த டேப்லெட்ஸ் வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, அடுத்த வாரம் வந்து என்ன பாருங்க. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. வரேன் டாக்டர். வரேன் டாக்டர். என்ன சொல்றாரு இவரு, ஒண்ணு புரியலையே. இந்த மாதிரி அவ ட்ரீட்மெண்ட் வரும்போது அவளை எப்படியாவது போட்டு, என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து செலுத்தலாம், தயவு செய்து இவ்வளவு கொன்று. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன், அவ கதையை நான் முடிக்கிறேன். இந்த ஒரு உதவி செஞ்சா போதுமா? சரி நீங்க சாப்பிட்டீங்களா? முதல்ல போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ நம்பிட்டே இருக்கியா? வர. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல. இது அக்ரகாரத்துல டான்ஸ் கிளாஸ் நடத்துற பொண்ணாச்சே, நீங்க கவலைப்படாதீங்க. குண்டாவுல நல்லா
என்னடா டீ போடுறீங்க சப்புனு? நான் குடிச்ச டீ அப்படி தான இருக்கு. நீ குடிச்ச டீயா? பாவி பேல டீ வச்சிருக்க. அவசரப்படு. இதடா பொண்ட எடுத்து வச்சிரு. டேய் 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 மரியாதை இல்ல. டேய் டேய் சும்மா இருக்க. டேய் 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 இல்ல என்ன பண்ற? என்ன பைய? டேய் கைய மேலே போடு. டேய் என்ன டேய் 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 என்னங்க அந்த கௌரி இப்ப நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க. சொல்லுங்க இப்ப நான் என்ன செய்யட்டும்? சொல்லுங்க. விட்டுறாதமா அவளை. அவளை அங்கேயே தீர்த்து கட்டிரு. உனக்கு எந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். தைரியமா பண்ணு. Yeah!
உயிர் போன மாதிரி இருக்கு. சகுந்தலா போனது. என்ன டிஎஸ்பி, சகுந்தலா பொண்ணவனை பிடிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, இந்த சாக்கு போக்கு பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னைக்குள்ள அவனை பிடிச்சே ஆகணும். அப்படி இல்ல உங்க வேலைக்கே வேட்டு வச்சிருவேன். நான் யாருன்னு தெரியுமில்ல? ரொம்ப டென்ஷனா இருக்கறே. ஆள் ஆளுக்கு நம்மளை ஏமாத்த பாக்குறானுங்க. ஆயா இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் சகுந்தலைய போட்டாங்களா? அவ சாவுல ஏதாவது தடை கிடைச்சதா? இல்ல சார். என்ன நல்ல சார், அப்புறம் என்ன தான செஞ்சீங்க சார்? நாங்களும் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். டாக்டர் சகுந்தலா சாவுலையும் மர்மம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணியில மூழ்கடிச்சு சாகடிச்சிருக்காங்க. யாருனே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒரு சந்தேகம் சார், கௌரியை கொள்றதுக்கு நீங்க யார் அனுப்பினாலும் அவங்க செத்துறாங்க. கண்டிப்பா கௌரிக்கு வேண்டியவங்க தான் இதை யாரோ செஞ்சிருக்கணும். ஆமா, கௌரியை லவ் பண்ற உங்க அக்கா பையனோட பேர் என்ன? அஞ்சலி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா மாதவா? இதுவரைக்கும் எதுவும் இல்ல கௌரி. ஏன் மாதவா, அஞ்சலி ஸ்கூலுக்கு போயிருக்கா? ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரல. ஸ்கூல் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கலாம்ல? ஸ்கூல்ல கூட விசாரிச்சேன், ஆனா அன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு போகலையா? அப்புறம் எப்படி ஸ்கூல் மேல கம்ப்ளைன்ட் கொடுக்கிறது? மாதவா, டான்ஸ் கிளாஸ்ல மத்த குழந்தைங்க எல்லாம் ஆடும்போது எனக்கு அஞ்சலி ஆடுற மாதிரியே இருக்கு. என்னை அறியாமலேயே நான் அழுதுருக்கேன். அஞ்சலி மட்டும் இப்ப இருந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பவோ கல்யாணம் நடந்திருக்கும், சந்தோஷமா இருந்திருப்போம். அது மட்டும் இல்ல கௌரி, நான் மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி கண்டிப்பா நம்ம அஞ்சலிய கண்டுபிடிக்க சொல்லணும். என்ன அந்த பக்கம் ஆளவே காணாம? அஞ்சலி காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவளை தேடுறதுக்காக நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன மாப்ள இப்படி சொல்லிட்டீங்க? அஞ்சலி யாரு? என் மருமக தானே. அவளை தேடாம இருப்பேனா? அவளை தேடுறதுக்கு எல்லா இடத்துலயும் என்ன ஆள் அனுப்பிச்சிருக்க. நீங்க கவலைப்படாம போங்க மாப்ள. எங்கம்மா கிளம்பிட்ட? மா, கிளாஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. கிளாஸ் ரூம்ல நடராஜர் சிலை வைக்கணும், அப்பதான் இது ஒரு கலைக்கூடமா தெரியும். சரிம்மா, நான் பணம் தரேன். ஆமா, எங்க போய் வாங்குவ? என் ஃப்ரெண்ட் லட்சுமிக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அவ தான் வாங்கி தரேன்னு சொன்னாமா. சரி, நான் பணம் தரேன். சரிம்மா. அப்படியே குடுமா, சீக்கிரமா, டைம் ஆகுது. நல்ல சிலைய வாங்கணும், பார்த்து கண்டிப்பா கண்டிப்பா. சரிம்மா. அம்மானா அம்மாதான். ஏய், நீ இங்கே இரு. டேய் மாதவா, நீ இங்கே தான் இருக்கியா? ஹேய், என்ன டேன்னு கூப்பிடுற? மரியாதெல்லாம் குறையுது. ஏ, நான் மட்டும் உன்னை செல்லமா டேன்னு கூப்பிடக்கூடாதா? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. டான்ஸ் கிளாஸ்ல வைக்கிறதுக்கு ஒரு நடராஜர் சிலை வாங்கி தரியா? ப்ளீஸ் வாங்கி தரணும் சொல்லுடா. சரி, வாங்கி தந்துட்டா போச்சு. நீயும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண. அஸ்கு புஸ்கு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுப்பா. என்ன சொல்லுடா? சே, என் மனசை இவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. நான் வேற கௌரியை கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேனே, அவ வந்திருப்பாளே. என் மனசில் இருக்கிறத இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? கட்டினா என்ன தான் கட்டுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாளே. எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா? நம்மளை விடவும் அழகான பொண்ணு இவனுக்கு கிடைக்க போறா? என்ன சொல்லி புரிய வைக்கலாம்? ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்? நம்ம போய் பேசி பார்க்கலாமா? இரு இரு, எவ்வளோ தூரம் நீ போறேன்னு நான் பார்க்குறேன். அப்பா உன்னை சும்மா விடவே மாட்டாரு. அஞ்சலிக்கு இவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா சொல்ற பேச்சை கேட்டு இவளை நான் கட்டிக்கிட்டா நாளைக்கு அஞ்சலி வந்தா அஞ்சலியும் கௌரியும் ஏமாத்தின மாதிரி ஆயிருமே. எப்படியாவது நான் கௌரியை லவ் பண்ணுற விஷயம் இவகிட்ட சொல்லிதாகணும், இல்லைன்னா என் பின்னாடியே சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். என்னை திரும்பி பார்க்காம போறல்ல மாதவா? இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் உன்னை விட மாட்டேன். கௌரி, 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 என்னாச்சு கௌரி? கௌரி, கௌரி, ஏய் பேசாத. என்னாச்சு கோவமா? ஏய் இங்க பாரு,
என்னை பார்த்து பேசு. பேசாத கௌரி. கௌரி உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் சொல்லு. ஒரு இடத்துல நின்னு ஃபர்ஸ்ட், எதுக்கு சுத்திட்டே இருக்க? பேசாத என் கூட. கௌரி உன்கிட்ட தான் சொல்றேன். கௌரி ஒரு நிமிஷம் இங்க வா. என்னாச்சு, என்ன பிரச்சனை? என்ன பார்த்து பேசு. அன்னைக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொன்ன, இப்ப அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கியே. என்ன ஏமாத்த பாக்குறியா? பொண்ணு அவ கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம உன்னை இடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. நம்ம காதல் தெய்வீகமான காதல். ஓகேவா? இப்ப கோபம் போயிருச்சா? சரி போயிட்டு வரட்டா. ஓகே போயிட்டு வரேன், பாய். மாதவா. என்ன? இல்ல மாதவா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. வரேன், பாய். பாய். வா மாதவா. என்ன மாதவா, ஆச்சரியமா இருக்கு? என்ன இந்த பக்கம்? யோ, இவன் தான் எங்க அக்கா பையன் மாதவன். வணக்கம் சார். வணக்கம். நடராஜ செல் ஒண்ணு வேணுமாமா. நடராஜ செல்லையா? உனக்கு எதுக்கு? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி டான்ஸ் கிளாஸ் நடத்துறா அவளுக்கு. ஓ அப்படியா, இங்க இருக்கு போய் எடுத்துக்க. இங்க இருக்கலாம் உனக்கு தானையா? ஆ சரி மாமா. லவ் பண்ற லவ் இருடா மாவனே. யோ இன்ஸ்பெக்டர், யார கொலை பண்ணு நினைச்சனும் அவளுக்கே இவன் செலவாங்க வந்திருக்கான். என் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல இன்னொருத்தியா? நினைச்சு பார்க்கவே முடியலையா? நினைச்சு பார்க்கவே முடியல. யோ, நீயாவது அவளுக்கு ஒரு முடிவு கட்டு. அவ்வளவுதானே சார், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. மாதவா, மாதவா. ஏய் ஏய் துர்கா. மாதவா என்னாச்சு? ஏய் இருடா. ஏய் துர்கா விடுன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இருடா. ஒண்ணு வேணாம். என்ன பிடிக்கலையோ, வேற யாராவது விரும்புறானா? இவன்ட்ட எப்படி கேக்குறது? மாதவா டேய் நில்லுடா. என்னாச்சு? என்ன பேச சொல்ற? ஏன்டா இப்படி பண்ற? என்ன பிடிக்கலையா உனக்கு? நான் உனக்காக தானே ஃபாரின்ல இருந்து வந்தேன். அதுக்கு இப்ப என்னென்ன பண்ண சொல்ற? ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கற? என்ன பார்த்தாலே விலகி போறியே, ஏன்டா? சொன்னா புரிஞ்சுக்க துர்கா. நீ ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? என்ன பிடிக்கலையா உனக்கு? அங்க போர் அடிக்குதுன்னா நான் கிராமத்துக்கே வந்தேன். இங்க நீயும் இப்படி நடந்துக்கற? நில்லுடா, என்ன பிடிக்கலையா உனக்கு சொல்லுடா. இவ வர இங்க பாரு, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நான் அப்பா கிட்ட இப்பவே சொல்லிட்டு நான் ஃபாரின் கிளம்புறேன். சரி போய் சொல்லு. ஹலோ. ஹலோ அப்பா, நான் துர்கா பேசுறேன். நான் ஃபாரின் கிளம்பிட்டேன்ப்பா. என்னமா சொல்ற நீ? உனக்கு மாதவனுக்கு நான் இங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டு போட்டு நீ ஃபாரின் போயிட்டுன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? மாதவனுக்கு என்ன பிடிக்கலப்பா, நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். என்ன கேட்டு பார்த்த? அவன் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவனே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து என்னப்பா பண்ண போறேன்? நீ ஆயிரம் சொல்லு.
உனக்கு அவனுக்கு தான் கல்யாணம். நீ நினைக்கிறதா நடக்காது. இல்லப்பா, அப்படி ஒன்னு நான் வலுக்கட்டாயமா அவன் கூட வாழணும்னு அவசியம் இல்லப்பா. அவரு சும்மா அது இதுன்னு பேசாத, நீ உடனே திரும்பி வா. நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், மாதவன் உனக்கு தான். நீ உடனே திரும்பி வா. ஏன்பா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் ஒக்கானாலதான். என்னாச்சப்பா? ஒரு மண்ணு ஆகல, சாதாரண ஒரு லொச்சு பயல காதலிக்க தெரியாத மண்ணாங்கட்டி உங்க அக்கா. மயக்கடுப்பு தொரவு ரைஸ் மில் எத்தனை சொத்து எல்லாம் போச்சு. முதலாளி ரொம்ப ஹாட் ஆயிட்டாரு, உடனே கூல் பண்ணும். என்ன பண்றதுன்னே ஒண்ணு புரியல. போச்சு எல்லாம் போச்சு, அக்கானால எல்லாமே போச்சு. கையை உதரும் போது உள்ள ஒரு பெக்க போட்டா உதறல் தன்னால ஒழுங்காயிடும். முதலாளி, இந்த பெரிய மண்டையில ஒரு சின்னூண்டு முளை, அதுல ஒரு சின்ன ஐடியா சொல்லலாமா? அதாவது மாதவனோட சொத்தெல்லாம் உங்களுக்கு வரணும், அவ்வளவுதானே? அதுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணு பிரியாவ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா? என்ன முதலாளி மந்தமா இருக்காரு. மோத்தே, உன் பெக்க நல்லா இருக்கு, நீ கொடுத்த ஐடியாவும் நல்லா இருக்கு. ஓஹோ எஸ் மத்வானி. ஐயோ ஹன்ஷிகா மோத்வானி. சரி சரி, நீ இத சாப்பிடுவியா? அப்பப்போ நான் யூத் ஆச்சா, அதனால இதான் பார்ட் ஆஃப் லைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? முதலாளி கிட்ட சொல்லாதீங்க. ஐயோ என்ன இவ, தண்ணி எல்லாம் அடிக்கிறீங்கரா? ஹன்ஷிகா மோத்வானி, அது என்ன இந்த வீட்டுல அக்கா நீ யாருக்கும்? யூனிஃபார்ம் நல்லா இருக்காக்கா. யார் இது காதல் சந்தியா மாதிரி இருக்கு? நல்லா மூஞ்சிய பாரு. மூஞ்சில அப்படி ஒண்ணும் தெரியலையே, சூப்பர் ஃபிகரா இருக்கு. என்னைய பிரச்சனை இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல சும்மா நயன்தர மாதிரி சூப்பரா இருக்கீங்க. ஐயோ சுடிதார் போட்ட வடிவ கரிசி மாதிரி இருக்கீங்களே, என்னையா பிரச்சனை? ஸ்கூலுக்கா? ஸ்கூல்ல எல்லாம் இந்த வயசுல சேர்த்த மாட்டாங்க முதலாளி. நான் பார்த்தியே, என்னை ஸ்கூலுக்கு கூட்டி போ, லேக்குள்ள நீயே கூட்டி போனா. இந்த உருவத்தை எடுத்து போய் ஸ்கூல்ல சேர்த்தா எங்களுக்கு கிளாஸ்ல இருக்கண்டா? என் கிளாஸ் பார்த்தியே, கூட்டி போ. நம்ம மட்டும் சமாளிக்க முடியாது, பேசாம கூட்டலாம். சின்னமா எனக்கு நீங்களே மாட்டீங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட, நீ
என்ன வேற தொல்லை பண்ணீங்க? ஆமா முதலாளி, நீங்க நல்லா தானே பறந்தீங்க, இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. ஒரே குடிலே பார்க்கதா வேஷம் இது. அசிங்கம் பாக்குறவங்கள எவ்வளவு அசிங்கமா நினைப்பாங்க. என்ன செய்யணும் பண்ணிட்டோம். ஐயோ ஒரே டென்ஷன், ரெண்டு ஐஸ் எடுப்பா. காசு குடுமா? காசா? முதலாளி பேர் ஒரு துணி வாடி. அக்கா நல்லா இருக்கியா? அக்கா ஏன்கா திடீர்னு ஒரு முடிவு எடுத்த? அப்பா உனக்கு மாதவனை தான் கட்டி வைக்க ரொம்ப மும்முரமா இருக்காருக்கா. பிரியா, அப்பா மாதவனுக்கு என்ன கட்டி வச்சிருவாரு? நீ உடனே வந்திருக்கா, அப்பதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே மாதவனை கட்டிக்க முடியும். பிரியா, பிரியா, டார்லிங் டம்பக்கு, டார்லிங் டம்பக்கு, டார்லிங். ஐயோ ஹன்ஷிகா மோத்வானி, குதிரை ஏறலாமா? போங்க முதலாளி. குதிரை ஏறலாமா? என்ன முதலாளி விளையாடாதீங்க. குதிரை ஏறலாமா? என்ன முதலாளி ஆச்சு? ஐயோ, அப்ப உப்பு மூட்டை ஏத்து. எது உப்பு மூட்டையா? சோத்து மூட்டை மாதிரி இருந்துட்டு நான் உப்பு மூட்டுமா? நான் டான்ஸ் கிளாஸ் போனும். ஐயோ டான்ஸ்? ஐயோ என்ன முதலாளி உடான் சொல்றீங்க? வரத அண்ணன் நீ பார்த்தது இல்லையா? சீச்சி, நடந்தாலே சைக்கிள் இல்ல ஆட்ட வரைய. பாட்டு பாடு, நான் டான்ஸ் ஆடுறேன். நான் டான்ஸ் ஆடுறேன். நான் பாடுதா? வீட்டுல யாரும் இல்ல, பாடிற வேண்டியதா. அழகு மலர் ஆட, ஐயோ பாடி தொலைக்கிறேன் தலையெழுத்து. அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட. ஐயோ என்ன இப்படி குழம்ப விட்டீங்களே முதலாளி. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. நீங்க தயவு செஞ்சு கண்ணு முடிக்கோங்க, இல்லன்னா நாட்டியத்தை நீங்க பறந்துருவீங்க. அடித்தடிதான் வரும். என்ன முதலாளி பண்ணாலும். ஐயோ சிம்பு, என்னாச்சு முதலாளி? என்னடி நடக்குதுங்க? ஐயோ முதலாளி, என்ன முதலாளி? உப்பு மூட்டை தூக்கலாம். நீ புருஷன் இப்படி அடிச்சிட்டீங்க. நான் அடிச்சனா? டேய் முன்னாடி என்ன கேக்குறா? ஏய் சூரக்கேசவ, டேய் உன்னையும் கூப்பிடுவோம், உங்க ஒப்பனையும் கூப்பிடுவோம், உங்க அம்மாவை கூப்பிடுவோம், உங்க பரம்பரையும் கூப்பிடுவேன். டேய் சூரக்கேசவ, முதலாளி அருவில சோறு போடுற முதலாளி இப்படி பேசுறீங்களே, வெக்கமால. இந்த மயக்க உன்னையடி. என்னங்கடா ஆள் ஆளுக்கு அடிச்சு விளாடுறீங்க? சூரக்கேசவா,
என்னடி பண்ணி புட்ட அடியில் புடிச்சு என்னன்னு பாப்போம். முதலாளி முதலாளி என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? பரதநாட்டியங்கிற பேர்ல இங்க வேற ஏதோ நடக்குது, உங்களுக்கு கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்கணும். யார் சொன்னது? அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. என் பொண்ணு அப்படிப்பட்டவை இல்ல சார், நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். என் பொண்ணு விட்டுடுங்க சார். ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்றல்ல. நாங்களே டான்ஸ் கிளாஸ் நடத்தி குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் சார். அம்மா ஒரு நிமிஷம். அம்மா பேசாதீங்க. ஐயா உன்ன விசாரிக்கணுமா? முதல்ல ஸ்டேஷனுக்கு வாமா. நட நட. வேண்டாம், உங்க கிட்ட சொல்லிருக்கேன். சொல்றத கேளுங்க. எதா இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நடமா. நட. குடும்பமா. நடமா. சரி பொண்ணு. நட. சார். அம்மா எதா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க. என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ எனக்கே தெரியலையா. யோ கௌரி எஸ்கேப் ஆயிட்டாயா? எஸ்கேப் ஆயிட்டா. என்னையும் யாரோ அடிச்சு உதச்ச மாதிரி இருந்துச்சியா? இன்ஸ்பெக்டர் என்ன பதில் சொல்ல போற? அட போயா, அரஸ்ட் பண்ண போன எனக்கே இந்த நிலைமை. அரஸ்ட் பண்ண சொன்ன அவரோட நிலைமை. நீங்க வெட்ட குழி இன்ஸ்பெக்டர் அளவுக்கு சரியா இருக்கணும். இருக்கும்ல ஹ
முதலாளி, மந்திராதி உங்களை கையோட கூட்ட சொன்னாரு, எல்லாம் சரியா போட வாங்க முதலாளி. நான் வரமாட்டேன்டா, நீங்க வேணும்னா போங்கடா. முதலாளி நீங்க வந்தீங்கன்னா பேய நேரடியவே பார்க்கலாம். டேய், இந்த பேய் பிசாசு மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த பேய் பிசாசு கூட எல்லாம் நாங்க குடும்பம் நடத்துறோம்டா, நீங்க வேண்டாம் போங்க. முதலாளி தயவு செய்து வாங்க. முதலாளி வாங்க. வாங்க முதலாளி. பேய நான் பார்த்தனா? பேய் நீ பார்க்கல, நான் பார்த்துக்கிறேன் முதலாளி. நான் பார்த்தனா? முதலாளி நீங்க பார்க்கல, முதலாளி நான் பார்த்துக்கிறேன். முதலாளி நான் பார்த்தனாடா? டேய் நான் பார்த்துட்டேன், நீ பார்க்கல. நீ பார்த்துட்டே நான் பார்க்கல. நான் பார்த்தனாடா? மலைப்பாம்பு மாதிரியே படுத்துட்டு இருக்கானே, மண்வெளி பாம்பு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 2 கோடிக்கோ 3 கோடிக்கோ வித்துடலாம். இந்த வீட்டில் எந்த பக்கம் வாசுப்படி இருக்குதுன்னே தெரிய மாட்டேன். அள்ளி பாபா 47 குகை மாதிரி இருக்கு இந்த வீடு. இங்கே தான் தூங்குறானா? ஐயோ மாட்டிக்கிறமாடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கொட்டை விட்ட தூங்குறாரு. எப்படியாவது நம்ம பொண்டாட்டை கூட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடிட வேண்டித்தான். இந்தாலும் பயத்துல எங்க பயந்து தூங்குறானு தெரியலையே. இருட்டுல எங்க தேடுவேன்? இந்த நேரம் பார்த்து கரண்ட் வர ஆப் ஆயிடுச்சு. எங்க இருப்பா? 30 வருஷத்துல நான் எத்தனையோ வீட்டுல வேலை பாத்துக்கிறேன், ஆனா இது மாதிரி வீடு நான் பார்த்தது இல்லடா. எப்பா இவ்வளோ பெரிய குகை மாதிரியே போயிட்டு இருக்கு. எங்க இருப்பா இவளா? நம்ம எங்க போய் தேடினாலும் எங்க பாரு படுத்துங்கிறானே, இடம் மாறி இடம் மாறி படுப்பானோ. நம்ம பொண்டாட்டி தேடி வந்தா இந்த ஆள் இருக்கிற இடத்துக்கே வரமே. சத்தம் போடக்கூடாது, சத்தம் போடாம போனோம். சத்தம் போட்டோம் டோட்டல் காரியம் கட்டு போயிடும். எப்படியாவது நம்ம பொண்டாட்டி தேடி கட்டுப்பிடிச்சு இந்த வீட்டை விட்டு எப்படியும் வெளியே போயிடணும். கடவுளே, படுத்துக்கிறான்னு தெரியலையே. இங்கதான் படுக்கிறது சொல்லிட்டு படக்கூடாதா? இவளை தேடுறதுக்குள்ள பொய்து விடுஞ்சிடும். அந்த மலைப்பாம்பு எது மூச்சு நிற்பானே, எப்படி தப்பிச்சு போறது? இங்கதான் இருக்காளா? பயத்திலேயே தூங்குறாளே. ரொம்ப பீதியிலேயே தூங்குறாளே. எப்படி பயப்படாதீ, நான் தான் வீட்டுக்காரு. யோ, நானே பயத்துல இருக்கேன், ஏன் அப்படி அர்த்த ராத்திரி இருட்டுல விளையாடுற? அந்த மூலடி நான் இருக்கேன், முடதலாளி நடு ஹால்ல குறட்டு விட்டு தூங்கிட்டு இருக்காடி. சரி, அவன் தூங்குற நேரத்துல எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம இன்னும் தப்பிச்சு ஓடி போயிடலாடி. இந்த வீட்டுல எங்க படிக்கட்டு இருக்கு, எங்க பழங்குதுன்னு தெரிய மாட்டேது. எங்கடா உருண்டு வெடிச்சிட போறேன். கத்தி குட்டே கைப்பிடாத. வாயா கம்னு. நம்ம வீட்டை விட்டு போவோம்னு பார்த்தா நடு அல்ல டிவி பார்த்துருக்கிறான். இப்ப என்ன பண்றது? சரி, பின் பக்கமா போயிடலாம் வா. இந்த பில்டிங்ல வேற பக்கம் வழியே இல்லடி, இந்த பக்கம் தான் நம்ம போய் ஆகும். மெதுவா போயிடலாம். ஐயோ ஹன்ஷிகா மோத்வானி. ஐயோ சிம்பிள் சிலவர் சார், ரொம்ப முக்கியம். ஐயோ வி
வீட்டை விட்டு போலான்னு பார்த்தா டிவி பார்க்க கூப்பிடுறாரு. கரண்ட் இல்லாத இருந்தது அந்த வீட்டுல. இந்த டிவிக்கு மட்டும் எப்படி கரண்ட் வந்ததுன்னே தெரியலையே. டிவி தன்னால ஓடுது எப்படி தெரியலடி. உட்காந்து வேடிக்கை பாரு முதலாளி. ஆக்சுவலா உங்க உடம்புல என்ன இருக்கு முதலாளி? அஞ்சலி 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 அஞ்சலி. விட்டு போனா உங்களை அண்ணே. அண்ணே காணாம போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஏன்னா நான் இப்போ உயிர் வழியே இல்லைண்ணே. நான் உங்களை விட்டு எங்கேயும் போகலண்ணே. நான் உங்களையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேனே. ஆனால் உங்களால் என்ன பார்க்க முடியாதுன்னு. என் பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன்னா மாமன் கார் எடுத்துகிட்டு வந்தாரா ஏறிக்கோமா ஸ்கூலில் கொண்டு போய் விட்றேன்னு சொன்னார். மாமா என் பிறந்த நாளைக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாரு ஆசைப்பட்டு காலில் ஏறிக்கிட்டேன். மாமா என்னை ஸ்கூலுக்கு கொண்டு போகாமல் அவரோட சில கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. துர்காவை அண்ணியை ஏற்றுக்கணும் சொல்லி என்னை அடித்தாருண்ணே. துர்காவை நான் அண்ணியை ஏற்றுக்க மாட்டேன், கௌரி டீச்சரை தான் அண்ணியை ஏற்றுப்பேன்னு பிடிவாதம் பிடித்தேன். கோபத்தில் ஓங்கி அடித்தாது நான் செத்தது மாதிரி நடிச்சேனே. நான் செத்துட்டேன்னு நினைச்சு என்ன உயிரோடைய சிலை ஆக்கிட்டாங்கண்ணே. அஞ்சலி பாப்பா தங்கச்சி 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 தங்கச்சி. நாம எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம் கனவு கண்ட அஞ்சலி, என் காதலுக்காக உன்னை பழியாக்கிட்டங்களே. தங்கச்சி 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 அடியம்மா உன்னை கொண்டு சிலையாக்கிட்டாங்களே. தங்கச்சி என்னை விட்டு போயிட்டியாமா, என்னை விட்டு போயிட்டியாமா தங்கச்சி. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ எனக்கு வேணும் தங்கச்சி, வேணும் வேணும். ஹஹஹஹ
காலைய சுத்தி வந்த பொண்ண இப்படி கொன்னுடியா? இதுக்கு மேல உன்ன உயிரோட வச்சிருந்தா என் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அர்த்தமே இல்லடா. என்ன மன்னிச்சிரு.